அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிறதுன்றது வந்து ஸ்மெக்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெண்ணிற படிமம் ஆண்குறி நுனியில் அந்த தோலு கீழே வந்து படியிறது. இப்போது எல்லா ஆண்களுக்கும் அந்த முன்தோல் நீக்கி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு விதமான வெள்ளை படிமானம் வந்து காணப்படும். இது வந்து எல்லா ஆண்களுக்குமே இருக்கும். வயசுக்கு வந்த பசங்கள்லேருந்து என்ன வயசானவங்க வரை எல்லாருக்குமே இந்த படிமம் வந்து இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா அந்த கிளான்ஸ் ஆஃப் பென்னிசம் சொல்லக்கூடிய அந்த ஆண்குறி மட்டும் தோலும் ஒன்னோட ஒன்று உரையாமல் இருக்கிறதுக்காக இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் அந்த ஸ்மெக்மான்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை நிற திரவ படிமம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான எண்ணெயும் டெட் செல்ஸும் சேர்ந்து இந்த இதை வந்து உண்டு பண்ணுது. பொதுவாகவே வயசுக்கு வந்த ஆண்கள், அதாவது 12 வயசுக்கு மேலே உள்ள ஆண்களுக்கு வந்து அந்த முன்தோலை வந்து நல்லா பின்னாடி நீக்கி அந்த ஆண்குறி நுனியை வந்து நல்லா கழுவ சொல்லி கொடுக்கணும். அதாவது 12 வயசு 13 வயசு பையன் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்த் எஜுகேஷனில் சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா தினம் குளிக்கும்பொழுது அந்த ஆண்குறி முன்தோலை வந்து நல்லா பின்னாடி தள்ளிட்டு அந்த தினம் சோப் போட்டு நல்லா கழுவிட்டு தொடச்சிடணும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணும். அந்த மாதிரி துடைக்கல அப்படின்னா இந்த ஸ்மெக்மான்னு சொல்லக்கூடிய வெண்மை நிற இந்த படிவமானது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே மேலே படிகிறதுனால ஆண்குறி நுனியில் அரிப்பு எரிச்சல் ஒரு விதமான தண்ணி மாதிரி கசியறது ஸ்மெல்லு இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஞ்சஸ் ஒரு ஃபங்கன் ஸ்மெல்லே வரும். கிட்ட வந்தாலே ஒரு கெட்ட வாடை வர மாதிரி இருக்கும். முக்கியமாக விந்து திரவம் சுரக்க ஆரம்பித்த உடனே ஆண்களுக்கு இந்த ஸ்மெக்மான்னு சொல்லக்கூடிய வெந்நீர அந்த படிமத்தை வந்து கழுவுறதுக்கு சொல்லி கொடுக்கணும். பொதுவாக செக்ஸ் வச்சுக்கிற ஆனால் இருந்தாலும் சரி, அல்லது கைப்பழக்கம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது தூக்கத்தில் விந்து வெளியேறவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விந்து வெளியேறினதுக்கப்புறம் அன்னைக்கோ அல்லது மறுநாளோ அந்த ஆண்குறி வந்து முன்தோலை நல்லா பின்னாடி தள்ளிட்டு அந்த ஸ்மெக்மான்னு சொல்லக்கூடிய வெண்மை நிற படிவத்தை வந்து நாம் கிளீன் பண்ணுறது ரொம்ப அவசியம். கிளீன் பண்ணாமல் விட்டாச்சு அப்படின்னா அந்த இடம் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஆனால் அது வந்து செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து கிடையாது. புரியுதுங்களா? இது பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாலே நாம் வந்து இந்த ஸ்மெக்மா இஷ்யூலேருந்து வெளியே வந்துடலாம். ஸ்மெக்மா வந்து நிறைய பேர் பயப்படுவாங்க இந்த மாதிரி வெள்ளையாக படியுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி வெள்ளையாக படிஞ்சால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் பர்சனல் ஹைஜீனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி இதை நீங்கள் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் விட்டுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்குறியில் வந்து அரிப்பு வரலாம், எரிச்சல் வரலாம், செவந்து போகலாம், வீக்கம் வரலாம், என்ன ஆண்குறி மேலே வந்து பெலனைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தோல் வந்து வீங்கி போகலாம். என்ன ப்ராப்பராக வந்து தினம் தினம் அல்லது அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் ஒரு 3-4 நாளாவது அல்லது தூக்கத்தில் விந்து வெளியேறினதுக்கு அப்புறமாவது அல்லது செக்ஸ் வச்சதுக்கு அப்புறமாவது அல்லது கைப்பழக்கம் பண்ணதுக்கு அப்புறமாவது மறுநாளாவது நீங்கள் முன்தோலை கண்டிப்பாக பின்னாடி நீக்கி அதை வந்து நல்லா சோப் போட்டு, சோப்னா குளிக்கிற சோப் போட்டு தான் வந்து வாஷ் பண்ணணும். துணி சோப்போ அல்லது ஷாம்புவோ வந்து போடக்கூடாது. சரியா? அந்த தோலை வந்து பின்னாடி நீக்கி நல்லா கழுவி விடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அரிப்பு எரிச்சல் ஸ்மெல் இதெல்லாம் வந்து வராது. ஸோ இந்த ஸ்மெக்மா இருக்குது அப்படின்னா அது வந்து நீங்கள் பயப்படாதீங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அந்த ஸ்மெக்மா வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அட அடையாக வர ஆரம்பிக்கும். அட அடையாக வரும்பொழுது என்ன ஆகும், அந்த ஆண்குறியில் வந்து புண்ணாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் ஏன் அந்த மாதிரி அதிகமாக சுரக்குதுன்றதுக்காக. அதுக்கு நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்மெக்மா இஷ்யூஸ் வந்து வெளியே வந்துடலாம். ஸ்மெக்மா வந்து ஒரு நார்மலான ஒரு பொருள், அதாவது ஆண்குறி மேலே படியக்கூடிய வெண்மை படிமம் ஒரு இயற்கையான பொருள் தான் அது. அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதிகமாக இருந்தால் மட்டும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி என்ன ரீசனால் அது அதிகமாக இருக்குன்றது கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பர்சனல் ஹைஜீன் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த இஷ்யூலேருந்து வெளியே வந்துடலாம். வணக்கம், வாழ்த்துக்கள்.